Hello friends, welcome to my channel Revathi Special. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போற ரெசிபி ரொம்பவே டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. அதுதான் சேமியா பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ள போலாம். சேமியா பிரியாணி செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஹோல் கரம் மசாலா தாளிச்சுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு சிறிய சைஸ் பட்டை, 2 கிராம்பு. பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இப்ப கலர் மாறி வந்துடுச்சு. இது கூட காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பெரிய தக்காளிய ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மேஷ் ஆகுற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாகிற மாதிரி வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள். சிக்கன் மசாலா தூளுக்கு பதிலாக கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் இப்போ நான் 100 கிராம் அளவுள்ள மாக் மட்டன்னு சொல்லக்கூடிய வெஜிடேரியன் சோயா மட்டன் சேர்க்குறேன். அதை பாதி பாதி பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் இதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக சிக்கனோ அல்லது வேறு ப்ரானோ இல்லைன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது சோயா மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பிரியாணிக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கலாம். 1¼ கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போது சேமியா பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இதை மூடி போட்டுட்டு பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இதில் 180 கிராம் அளவுள்ள வறுத்த சேமியாவை நான் சேர்த்துக்கிறேன். சேமியா சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி கொடுத்துக்கோங்க. சேமியா சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா வத்தி போய் சேமியா உதிரி ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணிலாம் வத்தி போயிட்டு நமக்கு சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க. இப்போ இது அடுப்பில் ஆன்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆன்லேயே இருக்கட்டும். ஏன்னா இந்த சேமியா இன்னும் கொஞ்சம் உதிரியாகி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் கழிச்சு நம்மளுடைய சேமியா நல்லா உதிரி உதிரியாகி வந்துடுச்சுங்க. சூப்பரான சேமியா பிரியாணி இப்போ டின்னருக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்குமே ட்ரை பண்ணலாம். இதை கூட அனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.